மோகன், கேரளாவை பொறுத்த அளவில் கடந்த சில மாதங்களாக தெரு நாய்களால் பொதுமக்களுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல் என்பது ஏற்பட்டிருக்கின்றன. குறிப்பாக தெருவிளக்குகளில் நடந்து செல்லும் மக்களிடம் தொடர்ச்சியாக தெரு நாய்கள் கடித்து கொதறி என்பது வருகின்றன. அந்த வகையில்தான் இன்று சுந்து என்ற பகுதியில் ஒரு சில பள்ளி மாணவர்கள் அந்த பகுதியில் இருந்து பள்ளிக்கு செல்வதற்காக வளாகத்திற்கு வந்திருக்கின்றனர். இந்த நிலையில் பின்புறத்தில் வந்து கொண்டிருந்த தெரு நாய்கள் சில திடீரென அதில் ஒரு மாணவனை கடித்து குதறியது. தொடர்ச்சியாக அந்த அதே போன்று கை பகுதிகளில் மிகவும் காயம் ஏற்பட்டு அந்த பள்ளி மாணவன் தற்பொழுது கோழிக்கோடு அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றனர். அருகில் இருந்த மற்ற மாணவர்களும் அங்கிருந்து ஓட்டம் என்பது குறிப்பிடப்பட்டிருந்தனர். ஆனால் இந்த காட்சி என்பது தற்பொழுது சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. தொடர்ச்சியாக கேரளாவில் இதுபோன்ற சம்பவம் என்பது தொடர்ச்சியாக அரங்கேறி வரும் இந்த நிலையில் தெரு நாய்களை கட்டுப்படுத்தவும் மாநில அரசு நடவடிக்கை என்பது மேற்கொண்டு வருகின்றன. ஒவ்வொரு மாநகராட்சி மூலமும் அந்தந்த தெரு நாய்கள் தெருக்களில் அதிகமாக நடமாடி வரும் அந்த தெரு நாய்களை பிடித்து செல்ல உத்தரவு என்பது பிறப்பிக்கப்பட்டிருந்தன. ஆனால் பிறப்பிக்கப்பட்ட பிறகும் இது போன்ற சம்பவம் என்பது தொடர்ச்சியாக அரங்கேறி வருவது வந்து மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. மோகன், நகைய அடுக்க வைக்க போறீங்களா? நிறைய ஜுவல்ஸ், அதுக்கு கொஞ்சம் காசு, அதுக்கு வட்டி கட்டி கட்டி எதுக்கு? ஆர்டிகா கோல்ட் கம்பெனில பெஸ்ட் ரேட்க்கு வித்துருங்க. ஒரே நிமிஷத்துல பணமா வாங்கிக்கோங்க. ஸ்மார்ட்டா யோசிங்க, இனிமே நோ வட்டி. ஆர்டிகா கோல்ட் கம்பெனி. Call 888-300-300.